ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரூர் மஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்வீட் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். ப்ரௌனி பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினோன்னு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியை பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறம் ஆகிட்டு இதை எடுத்துருங்க. அதே நெய்யில் திராட்சையை வறுத்துக்கலாம். சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைனா ப்ரௌன் ஆகிடும் உடனே. இப்போ இதை எடுத்துடலாம். நான் கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெய்யில் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி போட்டோன்னா சக்கரை சேர்த்துக்கோங்க. சிம்லே வச்சு டோஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா உடனே ப்ரௌன் ஆகிடும். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் ஆனோன்னு எடுத்துருங்க. 15 பிரெட்டுக்கு 250 ml பால் சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் சூடானோன்னு 1/2 கப் சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் பிரெட்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பிரெட்டு பாலோடு நல்லா கலந்தோடனே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நெய்யெல்லாம் நல்லா சேர்ந்துட்டு இப்போ திரும்பி பிரிஞ்சு விடும். அது வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். சக்கரை கம்மியாக சேர்க்குறவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டான அளவு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். அல்வா பதம் வந்துட்டு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக நம்ம ப்ரௌனி பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக இன்னொரு ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching. Bye friends.